السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور أجسام ودين إسلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم صل على محمد هذا خلقي اللهم صل على محمد رضا نفسه اللهم صل على محمد إذن تارشه اللهم صل على محمد مداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه سبحان الله وبحمده غير رضا نفسه سبحان الله وبحمده إذن تارشه سبحان الله وبحمده مداد كلماته اللهم إنا نسألك الهدى والتقى والنقى والعفاف والغنى اللهم أخرجنا من الظلمات إلى النور اللهم اهديهم إلى صراط المستقيم اللهم إنا نعوذ بك من علم لا ينفع وقلب لا يخشع وعمل لا يرفع ودعاء لا يسمع اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك أعي الورى فهم مكانوه فليس يرى للقرب والبعد منه غير منفهم كالشمس تظهر كالشمس تظهر للعينين من بعد صغيرة وتكل الطرف من أمامي وكيف يدرك في دنيا حقيقته قوم نيام تسل لو أنه بالهلم مولاي سلي وسل مولاي سلي وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم خير الخلق كلهم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله جند الله الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان العظيم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واتقوا الله ويعلمكم الله وقال النبي صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة وروي عن علي أبي طالب رضي الله عنه قال العلم خليل الرجل والعقل دليل والحلم وزير والعمل قائد والصبر أمير جنده والرفيق والده البر أخوه أو كما قال اللهم நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே
எல்லா வல்ல அல்லாஹும் ஜல்லஷானா தாலாவின் மகத்துவம் இன்னும் மகோன்னத நல்லருளும் மாணவியின் நல் சஃபாத்தும் நல் கருணையின் நல்லருளும் நம்மின் மீது என்றென்றும் எப்போதும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் மகாபெரும் நல்லருளும் மாணவியின் ஷஃபாத்தும் நமக்கு கிடைக்கப்பெறவே பல வாழ்வின் தரங்களை அல்லாஹ் நமக்கு ஒன்றொன்றாக கடைபிடிக்கும்படி கட்டளையிடுகின்றான். அவைகளிலே மனிதர்களுக்கு பிரதானமான ஒன்று இல்மு, கல்வி. அடுத்து அமல், அதற்கு அடுத்தது சபுர், சுக்குர், அதற்கு அடுத்தது தஃவீர், ததுக்கீர், தன்சீர். இவைகளை நமக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒன்றின் பின் ஒன்றாக குர்ஆனின் மூலம் என் உயிர் தாஹா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமாகவும் நமக்கு வலியுறுத்தி அண்டம் முதல் ஆதி வரை, ஆதி முதல் அண்டம் வரை நமக்கு ஓர் அருள் சிறப்புகளை நமக்கு அள்ளி வாரி வழங்கியிருக்கின்றார்கள். அவைகளிலே ஒன்று மிக சிறந்த நல்லருள், அக்கல், அறிவு. இல்மு என்பது வேற, அறிவு என்பது வேற. இல்மு என்பது கற்றுக்கொள்ளுதல், அக்கல் என்பது தனக்குள் சிந்தித்து அதன் மூலமாக தெளிவை கொண்டு நீதியின் பக்கம் செல்லுதல். அதற்கு அஃஆல், ஆசார் தேவைப்படுகின்றது, செயல்பாடுகள், அதனுடைய குணப்பாடுகள். என் உயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது வாழ்க்கையிலே எவ்வாறு எப்படி நடக்க வேண்டும், நடந்தால் வெற்றி கிடைக்கும், எதை எதை பின்பற்ற வேண்டும், எதை எதை தவிர வேண்டும் என்று சொன்னார்களோ அவைகளை நாம் அறிவுபூர்வமாக கல்வியை கொண்டு தெளிந்து அக்கலை கொண்டு நாம் செயலாற்ற வேண்டும். மனிதனை பார்த்து நாம் கேட்பது உண்டு, உனக்கு அறிவு இருக்கா என்று கேட்போம். காரணம், நாம் சொல்கின்ற வேலைகள், நாம் சொல்கின்ற சொல்கள் அவன் கவனிக்கவில்லையானால் அறிவு இருக்கா? அறிவை இழந்தவனே, அறிவை கெட்டவனே என்று நாம் சொல்கின்றோம். அறிவு எப்போதும் இழக்க முடியாது, கெடாது. அறிவு கெட்டவனாக மனிதன் மாற முடியாது. அறிவு என்பது ஒரு மிகப்பெரிய பேரொளி. அந்த பேரொளிக்குள் தான் கெடலாமே தவிர பேரொளி என்பது கெடுவதோ கெடுப்பதோ என்பது இல்லை. அதை முதல்ல மனிதர்கள் புரியணும். ஆக ஒரு மனிதன் மனிதனை சிந்திக்கின்ற போது இரண்டு அம்சங்கள் தேவைப்படுகின்றது, இரண்டு அம்சங்கள். அவைகளிலே ஒன்று சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் செயல்படுவது. இரண்டாவதாக தீயதை நீக்கி நல்லதை எடுத்து நடக்கின்ற பொழுது நாம் நற்குணமுடைய மக்களாக, நற்சிந்தனையுடைய மக்களாக வாழ்வோம் என்பதில் எத்தகைய சந்தேகமே இல்லை. எனவேதான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்கு அறிவு அறிவார்ந்த நிலைகளிலே நமக்கு சிறந்ததாக கற்று கொடுத்திருக்கின்றான். பிஸ்மில்லாஹு ரஹ்மானுர் ரஹீம். வத்தகுல்லாஹ் வயுஅல்லிமுக்குமுல்லாஹ். நீங்கள் அல்லாஹுவை அஞ்சுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பான். அல்லாஹுவை நாம் அஞ்சுகின்ற போது அறியாத உரத்தில் மின் ஹைசலாய தசீப் நமக்கு அந்த கல்வி ஞானத்தை நமக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நன்கு கற்றுக் கொடுப்பான் என்பதில் சந்தேகமில்லை. எனவேதான் என் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித்தந்த நெறிமுறைகளில் கற்குதல்,
கற்றுக் கொடுத்தல், அறிவை கொண்டு சிந்தித்தல், பாவத்தை களைதல், நன்மை உபகரணமாக நாம் அதிகமாக எடுத்து செல்லுதல், இவைகளை எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானு தாலா நமக்கு மிக சால சிறந்ததாக நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றான். எனவேதான் நம் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸஹபி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாழ்ந்து காண்பித்த வாழ்க்கைகளெல்லாம் அறிவார்ந்த வாழ்க்கையாக இருக்கின்றது. அறிவை கொண்டு சிந்தி, அறிவை கொண்டு சிந்தி என்று சொல்வதெல்லாம் அவன் கற்ற கல்வியை கொண்டு அல்ல, கல்விக்கு பின்னால் ஒரு மறைமுகமான ஒரு ஆற்றல் ஒன்று இருக்கு. அந்த ஆற்றல் தான் அக்கில், அறிவு. இந்த அறிவு மனிதனுடைய நாவில் வருமா, செயல்பாட்டில் வருமா, நஃப்ஸில் வருமா என்றால் மூன்றிலேயுமே வராது. அவனுடைய நற்சிந்தனைகள், அவனுடைய சிந்தனைகள் நல்லதாக இருந்து கல்வியில் உதயமாகி கல்வியில் வளர்ச்சி அடைந்து அமலுக்கு பிறகு மனிதனுக்கு அதை இன்றியமையா பொக்கிஷமாக மாணிக்கமாக பாதுகாத்து அதை வெளிப்படுத்துவதுதான் அக்கில், அறிவு. பிறகுதான் அது நாவின் மூலமாக, ஜடலத்தின் மூலமாக, செயல்பாட்டின் மூலமாக வரும். எனவே இந்த அறிவு என்பது கற்றுக் கொடுப்பதன் மூலமாக வருவதில்லை. கற்றுக் கொடுப்பது என்பது எழிமு, கல்வி. அந்த கல்வியை கற்றதன் மூலமாக தீமையை விளக்கி நன்மையை எடுத்து அதிக உபரியான நன்மைகளை நாம் செய்கின்ற பொழுது நாம் மிகச் சிறந்த நல்லடியார்களாக வருவோம் என்பதில் நமக்கு எத்தகைய சந்தேகமில்லை. எனவேதான் என் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸஹபி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக சிறந்த நல்லருளை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த நல்ல அருள்களிலே மிக உயர்ந்த நல்லருள் எது என்று சொன்னால் அக்கில், அறிவு. இந்த அறிவில் மிகச் சிறந்தது எது என்று சொன்னால் செயல்பாடு. செயல்பாடுகளில் மிகச் சிறந்தது எது என்று சொன்னால் அல்லாஹ் ரசூலின் மீது மின் ஹஷியத்தில்லா, பயத்தை கொண்டு வந்து மாணவி தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளாலும் புறத்தாலும் செயல்பாடுகளின் மூலமாக நம்பி நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்வது. இவைகளை செயல்படுத்துகின்ற பொழுதுதான் அந்த அக்கில் மனிதர்களுக்கு வளர்ச்சி அடைந்து அதன் மூலமாக மிகப்பெரிய தெளிவுகள் கிடைத்து குற்றத்திலிருந்து நீக்கி தன்னை உயர்வாக்குவதற்குண்டான வழிவகைகளை நமக்கு செய்து கொடுக்கும். அவ்வாறு செய்து கொடுக்கின்ற பொழுது மனிதன் உயர்ந்தவனாக நல்லவனாக அந்த மனிதன் மாறிவிடுகின்றான். அதிலே எத்தகைய சந்தேகமில்லை. ஷைத்தானின் ஆதிக்கத்தின் கீழ் நாம் வாழாமல் ஷைத்தானை விட்டு ஒதுங்கி நல்லடியார்களாக மாறுவதற்கு முதல்ல எழிமு, கல்வி தேவை. இரண்டாவது ஹலால் ஹராமை பேணும் நிலை நமக்கு தேவை. மூன்றாவதாக நர் அமல்கள் தேவை. நான்காவதாக அக்கில், அந்த அக்கிலை கொண்டு நாம் சிந்திக்கின்ற ஆற்றல் மனிதர்களுக்கு தேவை. இவைகளையெல்லாம் கிடைத்ததற்கு பிறகுதான் இந்த மனிதன் மிகச் சிறந்தவனாக, நல்லவனாக, மனிதனில் உயர்வானவனாக கருதப்படுகின்றான். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கின்ற பொழுது அல் அல்மு, கல்வி என்பது ஹலீலுன் லிர்ரஜுல், ஒரு மனிதருக்கு நண்பராக இருக்கும். கல்வி என்பது ஒரு மனிதருக்கு நண்பராக இருக்கும். வல் அக்கில், அறிவு என்பது தலீலுன், அக்கில் ஆதாரமாக இருக்கும். அக்கில் மனிதனுக்கு தலீல், ஆதாரமாக இருக்கும். வல் ஹில்மு, விவேகம் என்பது வசீருன், அந்த அறிவுக்கு மந்திரியாக இருக்கும். வல் அமலு, அமல் செய்வது ஃபாயிதத்துன் காயிதா, மனிதனுக்கு அடிப்படை சட்டங்களாக இருக்கும். அந்த அமல்தான் மனிதனுக்கு அடிப்படையாக இருக்கும். வசபுர், பொறுமை என்பது அமீருன், அறிவுக்கு தலையாக இருக்கும். ஜுனுதுஹு, அதனுடைய பட்டாளம். வர் ரஃபீகு, வாலிதுஹு, அதனுடைய சகோதரத்தன்மை, அதனுடைய பிள்ளைகள். அல் பிர்ரு, நன்மையை அதிகமாக செய்ய தூண்டும். இந்த நன்மையை அதிகமாக செய்ய தூண்டுகின்ற பொழுதுதான் இந்த அக்கில் மிகச் சிறந்ததாக இருக்கும். ஒன்று இல்மு, இரண்டாவது அக்கில், மூன்றாவது ஹில்மு, நாலாவது அமல், ஐந்தாவது சபுர், ஆறாவது அமீர் ஜுனூது, ஏழாவது ரஃபீக், எட்டாவது பிர்ரு.
இந்த எட்டு வஸ்துக்கள் சேர்ந்ததுதான் அந்த அறிவை திறந்து வைக்கக்கூடிய பொக்கிஷங்களாக செயல்பாடு திறன் உடையவைகளாக அமைந்திருக்கும். அந்த அமைப்பை நாம் கொண்டு வரணும். அலி பின் அபி தாலிப் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும்போது, யா புனைய்ய, என்னுடைய மகனே, லா தஸ்தகிஃபன்ன பி ரஜுலின் தராஹு, ஒரு மனிதனை நீ லேசாக கருதிவிட வேண்டாம். காரணம், அல்லாஹ் அவனுக்குள் அறிவார்ந்த சில நிலைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எனவே அறிவு ஆக்கில் என்பது உனக்கு ஆதாரமாக அமைந்திருக்கின்றது. எனவே ஆதாரத்தை கொண்டு நீ செயல்படுவது என்பது தன்னுடைய அறிவை கொண்டுதான். மக்களுக்கு காமிக்கக்கூடிய கிதாபை கொண்டோ அல்லது வாயை கொண்டோ திறமையை கொண்டோ காண்பிப்பது ஆதாரம் அல்ல. அக்கில் அந்த மனிதனுடைய அறிவு ஏற்றுக்கொள்ளணும். மனிதனுக்கென்று ஒரு பகுத்தறிவு ஒன்று இருக்கு. அந்த பகுத்தறிவு என்பது தன்னுடைய நிலைகளில் இந்த எட்டு நிலை உடையவர்களாக இருக்கும். சில பேர் சொல்வாங்க, நாங்கள் பகுத்தறிவுவாதிகள், நாங்கள் ஆதாரத்தை கொண்டு பேசுகிறோண்டு. நல்லா விளங்கிக்கங்க. மறுபடியும் நாம் சொல்கிறோம், முதல்ல இல்மு, ரெண்டாவது அக்கில், மூணாவது ஹில்மு, நாலாவது அமல், ஐந்தாவது சபுர், ஆறாவது ரஃபீக், ஏழாவது நன்மை, எட்டாவது அதனுடைய நற்சிந்தனை. இந்த எட்டு மனிதனுக்கு இருந்தால் இதுதான் அக்கில். இந்த அக்கில் அஃப்ஆல் ஆசார், செயல்பாடுக்கு வரும். அப்படி வரும், அந்த வரப்போகும்போது அது மிகச்சிறந்ததாக மனிதர்களை ஆக்கும். அக்கில் என்பது ஹுக்கமாக்கள் குறிப்பிடுகின்ற பொழுது அறிஞர்கள், அல் ஆக்கில் தக்ஃபீஹுல் இஷாரா, ஒரு அறிஞனுக்கு ஒரு இஷாரா சமிக்கை போதும் என்று சொன்னார்கள். இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட இதெல்லாம் மனிதர்கள் செயலாற்றுவதற்கு ஆதாரம் கொடுத்து கெடுப்பதற்கு அல்ல. எனவே அக்கில் என்பது லா யஸ்னஉ ஃபி ஸிர்ரி ஷைஅன், அது எத்தகைய ஒரு தீயதையும் மனிதனுக்கு செய்யாது. அது அலானியத்தன், மறைமுகமாகவும் லாஹிரன் வ பாத்தினா, உள்ரங்கம் வெளிப்படையிலே மிகச்சிறந்த நல்ல வேலைகளை தான் அது செய்யும். எனவேதான் என் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது, எனக்கு ஒரு சிறந்த கல்வி ஞானத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. என்ன கல்வி ஞானம்? மனிதர்கள் மனிதராய் வாழ புனிதனாக ஆக்குவதற்கு மனிதன் சிற்றின்பங்களிலே கவனம் செலுத்தாமல், நல் ஒழுக்கம், நற்சீலம், நற்பண்புகள், நற்குணத்தின் மீது கவனம் செலுத்துகின்ற பொழுது அந்த அறிவு அதிகமாக வளரும். விவாதம், தற்குறி, அழுத்தமான ஆணித்தரமான மறுத்தல், இவைகளிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளும். மூணிலே பாதுகாக்கும் பொழுது இவனுக்கு ஹிக்கம், அறிவு என்பது மிக எளிதாக நுட்பமாக வரும். லுக்மானுல் ஹக்கீம் ரஹிமஹுல்லா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது, யா புனைய இன்னல் ஹசன தலபுன் அல் ஹாஜா நிஸ்ஃபுல் இல்ம், நன்மை என்பது கல்வியிலே பகுதியாக இருக்கும். வத்தவத்தூதுன இளநாசி நிஸ்ஃபுல் அக்கில், மனிதர்கள் பகுதி அக்லை கொண்டு அதை பூர்த்தி செய்து கொள்ளட்டும். அவர்கள் சிந்தித்து செயல்படட்டும். சிந்தித்து செயல்படுவது என்பது ஆதாரம் காண்பிப்பதற்கல்ல, சொல்லுவதற்கல்ல, கிதாபை கொண்டு வெளிப்படுத்துவதற்கல்ல. கிதாபில் எழுதி வைக்கப்பட்ட ஹதீஸுகளும் ஆயாத்துக்களும் அதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற வட்டுருக்கமான கருத்துக்களும் மனிதனுடைய செயலாக்கம், இது இல்லை அது இல்லை, அது கூடாது இது கூடாது, கூடாததையெல்லாம் கூடுண்டு, கூடுவதையெல்லாம் கூடாது என்று சொல்வதற்கு மனிதனுக்கு எத்தகைய அருகதையும் இல்லை. அவன் நாவை கொண்டு பேசுவது மிகப்பெரிய பொறுப்பையாக இருக்கு. காரணம், நாவு பெரும்பாலும் அழிப்பாதையில் கொண்டுதான் மனிதனை சேர்க்கும். வாய்மூடல் அமைதி வெற்றியின் பக்கம் கொண்டு சேர்க்கும். வாய்மூடல் வெற்றியின் பக்கமும், நாவை கொண்டு அதிகமாக பேசுவது அது தரம் கெட்ட வாழ்க்கையிலையும் கொண்டு நம்மை சேர்த்துவிடும். எனவேதான் அல்லாஹ் சொன்னது வஹல்லு அபுசாரக்கும் வஹஃபது ஃபுரூஜக்கும் என்று ரெண்டு விஷயத்தை சொன்னான். பார்வையை நீங்கள் இருக பற்றி மூடிக்கொள்ளுங்கள், அபங்களை பேணிக்கொள்ளுங்கள். இந்த பார்வைக்கும் அபத்திற்கும் மத்தியிலே உண்டான ஒன்றுதான் நாவு.
இந்த நாவுக்கு அதிகமாக நாம் அதிகப்படியான உபரியான வேலைகளை கொடுத்தால் நிச்சயமாக நம்மை அது வழி கெடுக்க வைத்துவிடும். எனவே அதிகமாக தவறு நடப்பதெல்லாம் நாவின் மூலமாகத்தான். உறுப்புகள் செய்கின்ற பொழுதுதான் மனிதனுக்கு அது நஷ்டமடைகின்றது. அதிகமான தவறுகள் கண்களின் மூலமாகத்தான். அந்த கண்கள் பார்த்து அந்த நர்ஸுக்கு உத்தரவிடுகின்ற பொழுது அப்பொழுதுதான் மனிதனுக்கு அதிகமான நஷ்டம் வெள்ளப்பிரளயத்தை போன்று ஏற்படுகின்றது. காடு மிரண்டால் சாது கொள்ளாது என்று சொல்லுவாங்க. சாது மிரண்டால் காடு கொள்ளாது. அப்போ அந்த கதையில் மனிதர்களை அதிகமாக உடல் உறுப்புகள் குற்றம் செய்ய வைக்கக்கூடிய உறுப்புகள் மூன்று. ஒன்று தகாத பார்வை, இரண்டாவது தகாத உறவு, மூன்றாவது தகாத பேச்சு. இந்த மூன்றும் மனிதனுக்கு அதிகமானால் அக்கில் அறிவை மங்க வைத்துவிடும். அல்லாஹ் ஹலாலாக்கியதை எடுத்து ஹராமாக்கியதை நாம் தவிழ வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நமது வாழ்க்கையில் எடுக்க சொன்னார்களோ அதை எடுத்து தீயதை நாம் விட்டுவிட வேண்டும். அப்போ நல்லதை எடுத்து தீயதை விடுகின்ற பொழுதுதான் நமக்கென்று சில நிலைகளை அல்லாஹு ஜல்லஷானு தஆலா ஏற்படுத்தி நமக்கு கல்வி என்னும் அந்த விளக்கத்தை கொடுத்து அந்த அக்கல் என்று சொல்லக்கூடிய விவேகம் ஹெல்மு அழிமு இவைகளை நமக்கு பரிசுத்தப்படுத்தும்படி இந்த உடலுக்கு அல்லாஹு ஜல்லஷானு தஆலா உத்தரவிடுவான். அதை கொண்டு நமக்கு மிக சிறந்ததாக மாறும். இல்மு என்பது கலாபுன் நுபுவத், நபிமார்களின் ஒரு பேச்சு. அக்கல் என்பதும் நபிமார்களின் செயல்திறன். அஃஆல் என்பதும் நபிமார்களின் நமக்கு கற்றுக் கொடுத்த செயல் திறன்கள். இந்த மூன்றையும் நாம் அமைதியுடன் ஏற்று நாம் நடக்கின்ற பொழுதுதான் நாம் மிகச்சிறந்த மனிதர்களாக உருவெடுக்கப்படுவோம் என்பதில் எத்தகைய சந்தேகமில்லை. நமக்கு அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நிச்சயமாக மிக சிறந்த ஒரு சாரம்சத்தை கொடுத்திருக்கான். ஏன் அப்படின்னு சொன்னால், என் உயிர் தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொல்கின்ற பொழுது, வலல் ஆஹிரத்து ஹைருன் லக்க மினல் ஊலா. வலல் ஆஹிரத்து, வலல் ஆஹிரத்து மறுமை என்பது ஹைருன் லக்க மினல் ஊலா, முந்தைய வாழ்க்கை துன்யாவுடைய வாழ்க்கையை விட மறுமையின் வாழ்க்கை மிகச் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மறுமையில் நமக்காக என்னென்ன அல்லாஹ் தயார் தங்கரம் செய்து வைத்திருக்கின்றான், அதில் எத்தனை பொருள்கள் உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு எத்தனை வாழ்வாதாரங்கள் தேவைப்படுகின்றது, அப்போது இதைவிட சிறந்ததாக அல்லவா அங்கே வைத்திருக்க வேண்டும். அந்த வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு சீரம்சத்தை சிறப்பம்சத்தை என் உயிர் தாகாவின் மூலமாக அக்களை கொண்டு அல்லாஹ் வழங்குகின்றான் என்று சொன்னால் நிச்சயமாக அதை நாம் ஏற்றுக்கொள்வதிலிருந்து தவிழ்ந்து இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவேதான் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சத்தியத்தை நாம் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும். எனவே நாம் இரண்டு விஷயங்களின் மீது கவனம் செலுத்தணும். ஒன்று, அறிவை பெறுவதற்குண்டான வழிமுறைகள் என்ன? அறிவு என்று சொன்னால் மேல் நோக்கமான இல்மு கல்வி. இரண்டாவது, அதை செயல்திறனுக்கு கொண்டு வரக்கூடிய நிலை. இதை கொண்டு வந்த பிறகு அக்களை கொண்டு நாம் சிந்திப்பணும், நற்சிந்தனை. இந்த நற்சிந்தனை நமக்கு எப்படி வரும்? சும்மா நம்மளாம் சிந்திச்சுக்கிட்டு இருக்குன்னா எதையோ ஒன்று எப்படி பார்த்துக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருந்தால் அது நற்சிந்தனை இல்லை. நம்மிடத்தில் அயல்மும் அமலும் ஹெய்மும் இருந்தால் அக்கள் நமக்கு தன்னால் கிடைச்சிடும். அக்கள் என்பது மனிதனால் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ் மனிதனுக்கு தருகின்ற ஒரு விவேக உயர்வான ஒரு பொருள். அந்த பொருள் மனிதனுக்கு கிடைத்துவிட்டால் ஒரு காலமும் மனிதன் நிச்சயமாக நஷ்டமடைய மாட்டான். அப்படி நஷ்டமடையாத மனிதன்தான் வலல் ஆகிற தொகையிலுள்ள மினல் ஊலா வல சௌஃபிக்க ரம்பு கஃப தரோலா என்ற அந்த ஆயாத்தின் நியமத்துக்களை பெறக்கூடியவனாக இருக்கின்றான். அலீபுனா அபி தாலிப் ரலியல்லாஹு மீண்டும் அறிவிக்கின்ற போது, என்பகையிலில் ஆக்கில், ஒரு அறிவாளிக்கு மிக அவசியம், அல்லா யகுனு ஷாஹிசன் இல்லா ஃபி சலாச மர்ரா, ஒரு மனிதன் மூன்று விஷயத்தின் மீது இந்த மனிதன் கவனம் செலுத்தணும்.
ஒன்று ஹல்வத்துல் மஆத், தனித்திருந்து அடைய முயற்சிக்கணும். இரண்டு லத்தாத்தின் ஃபீ கைரி முஹர்ரிம், ஹராம் அல்லாத நிலைகளில் அதனுடைய பேரின்பத்தை கல்வியில் அறிவிக்கணும். மூன்றாவது செயல் திறன்களை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது இந்த மனிதன் மிக உயர்ந்தவனாக ஆகிவிடுகின்றான். அப்போ மார்க்கத்தில் மார்க்கம் என்பது தமிழ், அரபியில் தீன் என்று சொல்கிறோம், இன்னும் இஸ்லாம் என்று சொல்கிறோம், முஸ்லீம் என்று சொல்கிறோம், மூமின் முத்தகின் என்று சொல்கிறோம். இந்த சாரம்ச வழிவாகைகள் எல்லாம் மனிதனுக்கு அந்த இல்முக்கு பிறகு வருகின்ற நிலையில் அக்கலை கொண்டு விவேகம் ஹில்மை கொண்டு தான் இவனுக்கு செயல்படும். எனவே இல்மி என்பது மார்க்கமாகவும் அதனுடைய பார்வை என்பது தீனாக அமைந்திருக்கின்றது. இந்த இல்மும் தீனும் ஒரு மனிதனுக்கு கிடைத்துவிட்டால் அவன் உலகத்தில் உண்டான எல்லாத்திலும் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெற முடியும். அந்த வெற்றி வாகை சூடுவதுதான் அவனுக்கு அல்லாஹ் தருகின்ற விஷயம். ஃபக்கது ஃபாஸ ஃபௌசன் அதீமா, மகத்துவமிக்க வெற்றி தருவான். அதில் மூன்று விஷயத்தை அடக்கணும், வெற்றிக்காக மூணு விஷயத்தை அடக்கணும். ஒன்று நாவு, இரண்டாவது ஷைத்தானின் தீய குணம், மூன்றாவது கெட்ட செயல் திறன். இவைகளை நாம் விட்டொழித்தால்தான் அல்லாஹு ஜல்லா ஷானுஹு தஆலாவினுடைய மிகப்பெரிய உயர்ந்த ஒரு நல்லருள் நமக்கு கிடைக்கும். அந்த நல்லருளின் மூலமாக நாம் உயர்வதற்குண்டான வழிவாகைகளை அல்லாஹு ஜல்லா ஷானுஹு தஆலா அதிகமாக நமக்கு கொடுத்து இல்மையும் மார்க்கத்தின் அனுஷ்டானமான கல்வியின் விளக்கங்களையும் இல்மையும் நமக்கு அக்கலையும் அதிகப்படுத்திடுவான். அப்போ அதிகப்படுத்தி தரும்போது நாம் செய்கின்ற அமல்கள் மிக சிறந்ததாக ஆகுவதற்கு நம்மை நாம் நோட்டமிட்டு தினமும் நம்முடைய தவறுகளை கலைந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ கலைகின்ற பொழுதுதான் இஸ்லாத்தினுடைய அனுஷ்டானங்கள் மனிதனுக்கு விளங்கும் என்பதில் எத்தகைய சந்தேகமில்லை. எனவே அந்த அக்கல் அறிவு என்பது மனிதனுக்கு வேலை செய்வதற்கு இவனுக்கு மூன்று நிலைகளில் உச்சகட்ட நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒன்றாவது அல்லாஹ் ரசூல் சொன்ன அந்த வாழ்க்கை வார்த்தையின் மீது நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். இரண்டாவது என் உயிர் தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் திறன்களில் நமக்கு கற்றுக் கொடுத்த அமல், அதனுடைய செயல்பாடுகளில் உறுதி, அதனுடைய நிலைகளிலே நமக்கு ஏற்படுகின்ற நொம்பளத்திலே பொறுமை, அமலை அதிகமாக்கி செயல் திறன்களை கொண்டு வருவது, அதிகமாக திக்கிர் ஃபிக்கிர் திக்கு செலவாத் திலாவத்தை குர்ஆன் திலாவத்தை செலவாத் அதிகமாக நாம் ஓதுவது, மூன்றாவதாக ஹலால் ஹலால் ஹராமை பேணி நம்முடைய உடலையும் கண்ணையும் தக்க வைத்து நீதி நேர்மையாய் வாழ்வதற்குண்டான சாரம்சங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்தாலே ஒழிய நாம் நிச்சயமாக அறிவையோ ஹில்மையோ பெற முடியாது. அதை பெறுவதற்குண்டான ஒரு ஈஸியான வழி அல்லாஹ் ரசூல் சொன்னதை நாம் எடுக்கணும். பிறகு அவர்கள் கற்றுக் கொடுத்த வாழ்க்கையிலே நல்ல அமல் செய்யணும். பிறகு அதிலிருந்து நம்மிடத்தில் பிரித்து தீயவைகளை நீக்கி நல்லவைகளை எடுத்து நாம் நம்முடைய பாதங்களை ஸ்தலப்படுத்தணும். அப்படி ஸ்தலப்படுத்துகின்ற பொழுதுதான் மனிதர்கள் மனிதராக வாழ்வதற்கு இரண்டு அம்சங்களை அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா நமக்கு கொடுத்துருக்கான். அந்த இரண்டு அம்சங்களிலே ஒன்று மகா சித்தி பெறக்கூடிய உன்னதமான வழிவகை செய்யக்கூடிய நம்பிக்கை என்னும் செயல்திறன். இந்த நம்பிக்கை என்னும் செயல்திறன் மனிதர்களுக்கு அதிகமாக வந்து கிடைத்துவிட்டால் அவன் மிக உன்னத நிலைகளை அடைய முடியும் என்பதில் சந்தேகமில்லை. இப்போ அநேகம் பேர் கல்விகளை கற்றுக் கொடுத்து கல்வியை தானும் கற்று கித்தாபியத்தான கல்வி அதை எடுத்துக்கொண்டு தன்னுடைய நாவில ஆதாரம் கொடுத்து மக்களை பேசுகிறாங்க. இதெல்லாம் மனிதனை வழிகெடுக்கும். நாவில் அதிகமாக பேசுவதும் எழுதி வைக்கப்பட்ட கிதாப் அமல் செய்வதற்குண்டான அந்த ஹதீஸுகளை ஆய்வு செய்து அதில் உள்ள திறன்களை எடுத்து தீயதை நாம் கலைந்து விடுவதற்கு பகரமாக அதை கொண்டு எதை குழப்பலாம் என்று மக்களை வழிகெடுப்பதற்கும் பார்ட்டிகள் சேர்ப்பதற்கும் கூட்டங்கள் சேர்த்து தனக்கு அடிமையாக்கி கொள்வதற்கும் யார் முயற்சிக்கின்றனரோ அவர்களின் மூலமாக ஷைத்தானின் ஊடுருவல் வரும். ஷைத்தான் எல்லாத்தையும் எல்லா நிலையிலையுமே அவன் கெடுக்க மாட்டான். ஷைத்தான் கெடுப்பது பொய்யனை பொய்யை கொண்டு கெடுப்பான், குடிகாரனை குடியை கொண்டு கெடுப்பான், விபச்சாரியை விபச்சாரத்தை கொண்டு கெடுப்பான்,
வட்டி வாங்குவனி வட்டியை கொண்டு நியாயம் கற்பித்து கெடுப்பான். ஆலிமை எளிமை கொண்டு கெடுப்பான். ஒரு ஆபிதை வணக்க வழிபாடுகளை கொண்டு கெடுப்பான். பெண்களை பெண்களை கொண்டு கெடுப்பான். ஆண்களை சில தகாத உறவுகளை கொண்டு கெடுப்பான். இவ்வாறாக ஷைத்தான் அவர்கள் துனியிலே சென்றுதான் அவன் வழி வாகைகளை பல வழிகளாக பிரித்து முதல் எளிமையும் அக்கலையும் ஹில்மையும் அவன் அதை தவிடுபிடியாக ஆக்கி அவன் ஆதாரத்தை கொடுத்து இவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட யாரும் சிறந்தவர்கள் அல்ல என்பதை நுழைக்க வைத்து சத்தியத்தின் கீழ் அவர்களை வாழ வைப்பதற்கு அல்லாஹ் ஜல்லஷானு தாலா முயற்சிக்கின்ற போது இந்த ஷைத்தான் குறுக்கிட்டு அது கூடாது இது கூடாது என்ற பொய் ஆதாரங்களை கொண்டு வந்து மெய்யை ஆசியடை ஊற்றி அழிப்பதை போன்று அவன் அழித்து கொண்டிருப்பான். அப்படி அழிக்குகின்ற ஒரு நிலைதான் நாவால் அதிகமாக மக்களுக்கு ஆதாரம் காண்பிப்பது, கிதாபை கொண்டு ஆதாரம் கொடுப்பது. பொதுவாக கிதாபில் எழுதி வைக்கப்பட்ட அத்தனை ஆதாரங்களும் மனிதனுக்கு ஒரு குறிப்பு, செயல்பாடுக்கு ஒரு குறிப்பு. அந்த செயல்பாடுகளின் குறிப்புகளில் நல்ல விஷயங்களை கொண்டு நாம் அமல் செய்யணும். அதில் கெட்ட விஷயம் எதுவுமே இல்லை. விளங்கா சக்தி நிர்மூல மூடிகள் அதை தவறாக விளங்குகின்ற பொழுது நாம் ஒன்றும் அவர்களுக்கு பொறுப்பேற்றதுக்கு பிணை நிற்க முடியாது. காரணம், ஒருத்தர் ஒரு பயான் செய்யும்போது லா சலாத்த இல்லா பி மாரிஃபா என்று ஒரு வாக்கியம் ஒரு கிதாபில் வருது. லா சலாத்த இல்லா பி மாரிஃபா, அறிந்து தொழுகுங்க, அறியாமல் தொழுகாதீங்க. தொழுதுகிட்டே சில பேருக்கு சில விஷயங்கள் காலம் முழுவதும் தொழுவாங்க, அறிய முடியாது. அத்தையாத்து தெரியாது, செலவாத்து தெரியாது, தொழுகையினுடைய அனுஷ்டானங்கள், ஒழுவினுடைய அனுஷ்டானங்கள், சட்டத்திட்டங்கள் தெரியாது. அப்போ இந்த தெரியாது தெரியாது என்று சொல்லக்கூடியவர்களுக்குத்தான் அறிந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தை புலப்பட்டது. அவர் ஒரு நிர்முடராக இருப்பதால் அதற்கு என்ன அர்த்தம் வச்சார், லா சலாத்த இல்லா பி மேரஃபா, ஆப்பைகளை கொண்டு நீங்கள் தொழுவுங்க, ஆப்பைகளை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாசம். மேரஃப்னு சொன்னால் ஆப்பைக்கு சொல்வது, அதாவது சாரணா இந்த சோறு இதுக பழைய காலத்தில் சுரட்ட கொரட்டாங்குச்சியில் குச்சியில் செய்கிறக்கூடிய ஆப்பை, இப்போ தான் கரண்டி வந்துருச்சு நவீனமாக. அப்போ அதை நீங்கள் வைத்து கொண்டு தொழுவுங்கன்னு அர்த்தம் செஞ்சிட்டார். மேரஃபா, மாரிஃபாவுக்கும் மேரஃபாவுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுபோன்று இந்த நிர்மூல மூடிகள் தங்களுக்குள்ள கருத்தை கொண்டு வருகின்ற பொழுது ஷைத்தானின் ஆதிக்கத்தால் அங்கே திணறக்கூடிய ஒரு நிலை. தெரியாத ஒன்று விளங்காமல் மக்களுக்கு சொல்லக்கூடாது. சொல்லுவதை சொல்லி குழப்புவதை அவர்களுக்கு எடுப்பதை விட சொல்லாமல் விடுவது நல்லது. அறிந்த பிறகு அமல் செய்து அதன் மூலமாக வெற்றி வாகை கிடைக்கின்றதா என்பதை சிந்தித்துத்தானே செயல்படணும். அந்த சிந்திக்கின்ற ஆற்றல் மனிதர்களுக்கு வருவதற்குத்தான் இல்மு தேவை, முதல் படி. இந்த இல்மிற்கு பிறகு ஹில்மு, அந்த ஹில்மிற்கு பிறகு அஃஆல் ஆசார், பிறகு ஆக்கள். இவைகள் நமக்கு வேலை செய்யும் போது ஒரு முதுமொழி ஒன்று இருக்கு, அல் ஆக்கிலு தக்வீஹுல் இஷாரா. அறிஞனுக்கு ஒரு சமிக்கை போதும். ஒரு கூட்டத்தில் நாலு பேர் நிற்கிறாங்க, அப்படி விரலை காமிப்பான். ஏன் விரலை காமிச்சான்னு தெரியாது. காமிச்சவனுக்கும் அந்த அவனோட தொடர்ந்து போனவனுக்கும் அந்த விஷயம் தெரியும். அது மாதிரி இந்த அறிவு இருந்ததுனால அவன் ஒரு விரலை செச்சான், இல்லை கண்ணை காமிச்சான், இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு சிம்டம்ஸ் அடையாளம் கொடுத்தான். இந்த அடையாளத்தை கொண்டு அவன் தன்னை உஷாராக்கி கொண்டு அவனோடு பிறப்பிட்டுச்சானே. போனால் போவான், நின்றா நிற்பான், சிரித்தா சிரிப்பான். அவன் என்ன செய்கிறானோ அந்த இஷாரா கொடுத்தன அதை செய்வான். காரணம், அது அவனுக்கு ஒரு இஷாரா, ஒரு தூண்டுதல். அது மாதிரி இந்த அறிவு, அந்த அறிவு வளர்ச்சியிலே நமக்கு எப்படி கொண்டு சேர்க்கும், அது படிப்பின் மூலமாக வருமா? படிப்பெல்லாம் கற்றுக்கொள்ளுதல், கற்றுக் கொடுத்தல், கற்றுக்கொள்குதல். இது விவேகத்தை நமக்கு ஏற்படுத்தும் உடலில். அது செயல்பாட்டுக்கு வரும். அதாவது பொய் பேசாதே, திருடாதே, நான் நல்ல விஷயங்களை நீ எடுத்து நட என்று இப்படி ஒரு ஒரு மாணவனுக்கு ஒரு ஆசான் போதிக்கின்ற போது அதிலிருந்து அவன் நீங்கலாம். அதே மாதிரி ஒருத்தன் வந்து கெட்ட செயலை செய்யாதே, அப்போ அவன் செய்யாமல் இருக்கலாம். அவன் போய் உட்காந்துக்கிட்டு உலகத்தில் எதையுமே செய்யாதே அப்படின்டா அவன் தொழுகவும் மாட்டான், ஓதவும் மாட்டான். ரெண்டாவதாக அவன் நற்குணங்களும் பெற முடியாது. அதனால் விளக்கம் மக்களுக்கு தேவை, அதுதான் கல்வி. இந்த கல்வியை வைத்து உலகத்தில் எதையுமே செய்ய முடியாது.
ஹில்மு விவேகம் அக்கலை கொண்டு தான் நாம் எதையும் செய்ய முடியும். இந்த கல்விக்கு பிறகு வளர்ச்சி அடைவது தான் சுருக்கமாக அறிவார்ந்த நிலை என்பதை அல்லாஹ் ஜல்லஷானு தாலா வத்தக்குள்ளாக வையோ அள்ளி முக்குமுல்லா என்ற ஆயத்தில் நமக்கு அல்லாஹ் தெரியப்படுத்துகிறான். அதனால் மனிதருக்கு ஆண் பெண்ணுக்கு தல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று இரு வாழாருக்கும் கல்வி அவசியம்ன்றாங்க. அந்த இரு வாழாரத்தின் நிலைகள் இன்றைக்கி ஒரு முக்கால் ரக்கியா பாகம் குழப்பக்கூடியதாக இருக்குது. தெரிஞ்சதை வந்து அமல் செய்கிறதில்லை, அமல் செய்ததை மக்களுக்கு சொல்கிறதும் இல்லை, அமல் செய்த பிறகு அவர்கள் அதை எடுத்து சொல்லாமல் தெரிஞ்ச படிச்சுக்கிறாங்க. அதாவது ஒரு ஆலிம் அரபியில் இருக்கக்கூடிய வாக்கியத்தை தமிழில் எழுதுகிறார், அந்த எழுதின விஷயத்தை பேசிக்கிட்டு இதில் ஆதாரம் இருக்குது அதில் ஆதாரம் இருக்குது இந்த ஹதீஸில் 101, 103, 105 பேசிக்கிட்டு இருக்கான், 103 பிறந்தவைய. அதனால் இந்த ஆதாரங்கள் எல்லாம் கடைசியில் இவனை அழிவில் கொண்டு விட்டுரும். இவன் சிந்திக்கின்ற ஆற்றல் இருக்கணும். ஒரு வீட்டில் நம்ம வீட்டில் சாப்பாடாக்குன்னா நம்ம திம்போம், இல்லை விருந்துக்கு போனால் நம்ம அங்கே விருந்தில் கண்ணியமாக தின்னுட்டு வருவோம், இன்னொரு வீட்டில் போய் தினமும் போட்டாண்டா விளக்கமாக தேடி விடுவோம். அது மாதிரி அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மனிதனுடைய அறிவை மங்க வைக்காமல் இருப்பதற்கு மூன்று முத்தான திட்டங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஒன்று, அல்லாஹ் சொன்ன ஏவல் விளக்கலை எடுத்து நடக்கணும். இரண்டாவது, என் உயிர் தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை முழுக்க சுன்னத்தான அடிப்படையில் கொண்டு வரணும், அதில் எத்தகைய பேதமோ கருத்தோ நுழைக்கக்கூடாது. மூன்றாவதாக, அல்லாஹ் ரசூல் கொடுத்ததின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு வரும்போது அவன் சொன்ன விகிதாச்சாரப்படி வாழ்வில் பொது மக்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ளணுமோ அதை நாம் அதை நடந்து கொள்ளணும். இது இஸ்லாத்திற்கு மாறுபட்ட வாழ்க்கையில் நாம் போயிடக்கூடாது. ஆகையினால் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நமக்கு அதிகப்படியாக கல்வியினுடைய விளக்கத்தோடு பொறுமையையும் செயல்பாட்டையும் தந்தருவதோடு இந்த அக்கல் என்று சொல்லக்கூடிய விவேகமான அந்த அறிவை அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நமக்கு தந்து நம்முடைய கல்வியில் நல்ல நம்பிக்கை நல்ல வளர்ச்சியை கொடுப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹு நியமல் வக்கீல், ஹஸ்புன்னல்லாஹு நியமல் வக்கீல், நியமல் மௌலாவன் நியமல் நசீர். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய தாய் தந்தையர்கள் மனைவி மக்கள் உற்றார் உறவினர் பேரம் பேத்தி நம்முடைய வாரிசுகள் கயாமத்த நாள் வரை முழு உம்மத்துடைய பாவங்களை மன்னித்து இந்த இல்மையும் அக்கலையும் கொடுத்து விவேகம் அதாவது விவாதமின்றி விவேகத்துடன் நல்ல பல அமல் செய்ய நல்பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாஹிர்தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வதூனி மினல் முஸ்லிமீன்.